எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லாண்டனையே ஏத்தே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் சூரிய விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பெரிய புராணம் எரிபத்த நாயனார் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். நாயன்மார்கள் பட்டு இல்ல, இந்த எரிபத்த நாயனார் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான தொண்டு செய்தவர்கள். புகழ்சோழ நாயனார் ஆட்சி செய்த பகுதி கரூர், கரூர் பகுதியில புகழ்சோழ நாயனார், அவரும் நாயன்மார் தான். அவர் அங்க அரச அங்க அவருடைய ஆட்சி நடக்குது. கரூர்ல இருக்கிற இறைவனுக்கு பேரு பசுபதீஸ்வரர்னு பேர். பசு அப்படின்னா ஆன்மாக்கள், நாம எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் பசுக்கள். சுவாமி பதியாம் தலைவர், இந்த பசுக்களை எல்லாம் கட்டி காக்கிற பரம்பொருள். அதனால பசு பதி, ஆன்மாக்களை கட்டி காக்கின்ற, ஆன்மாக்களை காப்பாற்றுகிற, ஆன்மாக்களை கடைத்தேறுகின்ற பரம்பொருள் என்பதனாலே கரூர்ல இருக்கிற இறைவருக்கு பசுபதீஸ்வரர்னு பேர். அந்த பசுபதீஸ்வரர் மேல நம்முடைய நாயன்மார் எரிபத்த நாயன்மாருக்கு அளவு கடந்த அன்பு உண்டு. நாமெல்லாம் திருமேனியை போய் பார்க்கிற பொழுது திருமேனியா பார்க்கிறோம். கோயில்ல, கல் கோயில்கள்ல உள்ள இருக்கிற மூலவர் கல் திருமேனி. இப்ப எந்த ஒரு பொருளை செய்தாலும் பொருளை சேர்த்து 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 செய்வாங்க. ஆனா கல் திருமேனிகள் மட்டும் மூலவர்ல இருக்கிற திருமேனி எல்லாம் சேர்த்து சேர்த்து செஞ்சது இல்ல, செதுக்கி செதுக்கி ஒதுக்கி ஒதுக்கி தேவையில்லாததை புறம் தள்ளிய பிறகு அந்த திருமேனி கிடைக்கிறது. அடிபட்ட கல்லு தெய்வமா மாறிவிட்டது. இந்த அடிபடாத கல்லு படிக்கட்டா காலில் மிதிப்பட்டு கிடக்கிறது. ஒரு செய்தி ஆச்சா. இன்னொரு செய்தி வந்து, அடிபட்டதுனால அது பக்குவம் அடைந்து வணங்கத்தக்க தெய்வமாக மாறுகிறது. அப்ப என்ன தெரியுது, ஒரு கல்லை கூட தெய்வமாக மாற்ற முடியும். சிவாச்சாரிகள், குருக்கள், மங்களவாத்தியம், அந்த மந்திர ஒலி, அடியார் பெருமக்கள், கூட்டு பிரார்த்தனை எல்லாம் சேர்ந்தா கல்லு தெய்வமா மாறி போகுது. ஆனா மனுஷனை தெய்வமா மாத்துறதுக்கு இது பாருங்க மகா கஷ்டம். ஒரு நல்லதை சொல்லி பாருங்க ஏத்துக்கிட்டே மாட்டான். வந்துட்டாரப்பா அறிவுரை ஆலோசகர் அப்படின்னு அவளை கேலி பண்ணுவான். அவன் கெட்டதிலேயே போய், அவனுக்கு காரணம் வந்து இந்த இறந்து பிறந்து இறந்து பிறந்து இருப்பதிலேயே அவனுக்கு நாட்டம் இருக்கிறது. இன்னும் தலைவிதி அமைப்பு அப்படி இருக்கும். அப்ப கோயில்ல, கல் கோயில்ல போய் நம்ம இறை திருமேனி வழிபடுகிற பொழுது எப்படி தேவையில்லாததை ஒதுக்கிய பிறகு செதுக்கிய பிறகு வணங்கத்தக்க தெய்வமாக மாறியதோ, அது போல நம்முடைய உள்ளத்திலே தேவையில்லாததெல்லாம் நம்ம குப்பை போல சேர்த்து வச்சிருக்கிறோம். அது தவிர்க்க முடியாதவரெல்லாம் சாதாரண நிலை வாழ்க்கையில, நான் குறை சொல்லல. ஆனால் அது எப்படி நம்ம செதுக்க முடியுமோ, ஒதுக்க முடியுமோ, குறைத்து கொண்டால் அதுக்குதான் பலிபட வச்சாங்க. கோயில் சுவாமி திருமேனி எதிரில் நேரா எதிர்வடையார், ஒரு வாகனம் எதிர்வடையார், அதுக்கு பக்கத்துல கொடிக்கம்பம், அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பலிபடம் இருக்கும். என்ன பலிபடம், என்ன பலி கொடுக்குறது, தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் அங்க பலி கொடுத்துட்டு தான் கோயிலுக்குள்ளவே போகணும். நம்முடைய எரிபத்த நாயனாருடைய வாழ்க்கையில அவங்க என்ன பின்பற்றி வாழ்ந்தாங்கன்னா, சுவாமியை வணங்குகிற அடியார்களுக்கு யாராவது தொல்லை செய்தால், இவருடைய குறிக்கோள் பாருங்க, சுவாமியை வணங்குகிற அடியார்களுக்கு தொல்லை செய்தாலோ, பூஜைக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டாலோ, பூஜைக்கு பூ பறிக்கிற பொழுது அவங்களுக்கு தொல்லை பண்ணாலோ, சுவாமி பக்தி பூஜை சம்பந்தப்பட்ட எந்த தடையானாலும் அவர்களை சாதாரணமா தண்டிக்க மாட்டாரு. ஒரு மழு ஒண்ணு கையில வச்சிருப்பாங்களாம் கோடரி, வெட்டிடுவாங்க. பண் தொண்டர்னு பேர் இப்படிப்பட்ட அடியார்கள், அப்படி ஒரு தொண்டி இவங்க. அடியார்களுக்கு தொல்லை ஏற்பட்டால் அதை வேடிக்கை பார்ப்பதில்லை, அதற்காக உயிரையும் தருவது. இப்படி இருக்கிற பொழுது அந்த பகுதியில சிவகாமி ஆண்டார் அப்படின்னு ஒரு ஐயா வந்து சிவபூஜை பண்றதுக்காக புஷ்ப கைங்கரியம் நந்தவனத்துல போய் பூ பறிக்கிறாங்க. பூ பறிக்கிற பொழுது பெரம்புல கூட இருந்தா விசேஷம், பூ பறித்து போடுகிற பொழுது வாயில துணி கட்டி இருந்தா இன்னும் விசேஷம், எச்சில் புட்பத்து மேல படப்படாது. பூ பறிக்கிற பொழுது போய் வடிந்த பிறகு பூ பறிக்காம, போய் வடிந்த வண்டு போய் எச்சில் பண்ணிடும்,
அதுக்கு முன்னாடியே பறிக்கணுமா? இதெல்லாம் ஒரு சம்பிரதாய சடங்கு, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதான் சன்னிதானங்கள் மடங்கள் எல்லாம் அவங்களே பூச்செடி வளர்ப்பாங்க, வாங்க மாட்டாங்க. அந்த பூ கூட எந்த காரணத்துக்கு ஒண்ணு இடுப்புக்கு கீழே போக கூடாதான், இடுப்புக்கு மேலேயே அந்த பூ கூட வச்சிருக்கணும். இப்படி எல்லாம் சில ஐதீகங்கள் இருக்கிறது. அந்த ஐதீக முறையோடு அந்த சிவகாமி ஆண்டார் என்கிற பக்தர் பூ பறித்து சுவாமிக்கு கைங்கரியத்துக்காக கொண்டு வர்றார். வருகிற பொழுது இந்த அரசனுடைய புகழ் சோழன் என்கிற அரசனுடைய யானை வருகிறது. பாகன் மேல உட்கார்ந்துக்கிறான். அந்த யானைக்கு திடீர்னு மதம் பிடித்தார் போல பண்றது. அந்த பூ கூடிய பிடிச்சி தள்ளிவிடுது, பூ எல்லாம் கீழே கொட்டிடுது. அந்த அடியாரை தூக்கி போட்டு துன்பம் பண்ணிடுது. அந்த காட்சி அவர் நேரா பார்த்தாரு பாருங்க. இவர் ஏற்கனவே அதை குறிக்கோளா வாழறாரு, கையில கொடறி கிட்டு 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 ஓடினாரு. யானை வெட்டிட்டார், யானை இறந்து போச்சு. யானை வெட்டிட்டு திரும்பி அந்த பாகனை பார்த்தார். இவன் தானே தடுத்திருக்கணும், இவன் தானே அந்த பூஜையை கெடுக்காம பார்த்திருக்கணும். யானை மிருகம் அது என்ன தெரியும்? போட்டார் ஒண்ணு அவுட், அவரும் இறந்துட்டார், பாகனும் காலி. இந்த செய்தி என்ன சொல்லிட்டாங்க ராஜா கிட்ட, புகழ் சோழர் நாயனார் கிட்ட, யாரோ பகைவர்கள் வந்தே நம்முடைய பட்டத்து யானையை நடுவீதியில் கொண்டு விட்டார்கள். இந்த செய்தியை சொல்றவன் கெப்புக்களை வச்சு சொல்லுவான். அது மாதிரி சொல்லிட்டான், ஓ யாரோ இருபது நம்ம நாட்டில் நோஞ்சிருக்கிறாங்கன்னு புகசோழ நாயனார் குதிரை மேல சவாரி வராரு. பின்னால பெரும் படை வருகிறது. யாரோ இருபது இருக்கிறாங்க, கூட்டமா இருக்கிறாங்க, ஜெயிக்கலாம் கொல்லலாம். வந்த மத இவர் மதம் யான மாதிரி நிற்கிறார். தனி மனிதர், கையில கொடாரி, கண்ணுல கோபம். தோற்றம் பார்த்தா சிவஞான தோற்றம், சிவயோகியா இருக்கிறாரு. திருநீற்று பட்டை, அடரடா, இவர் தவறு செய்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லையே. இவர் தான் வெட்டிருக்கிறார் யானையும் பாகனையும். கோடரில் ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிறாரு. தோற்றம் கோபக்குறி தெரியுது தவிர, இவர் சிவனடியாரா இருக்கிறாங்க, பழுத்த ஞான பழமா இருக்கிறாங்க, இவங்க தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தவறான தகவல் கேட்டு போன அந்த அரசன் புகழ்சோழ நாயனார் விசாரிக்கிறார் என்ன நடந்ததுன்னு. நடந்தது சொன்னாங்க. அப்படியா? உடனே ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு நம்ம எரிபத்த நாயனார் அருகிலே போய், ஐயா உங்கள் கோபம் நியாயமானது, யானை செய்தது தவறு, யானையை கொன்றது நியாயம். யானை கண்டிக்காத பாகன் செய்தது தவறு, பாகனை கொன்றதும் நியாயம். ஆனால் அந்த இரண்டு பேரையுமே வழிநடத்த வேண்டிய அரசன் அடியேன், அடியேனும் குற்றம் உள்ளவன் தான். அது என்னுடைய யானை பாருங்க, அதனால ஐயா நீங்க என்னையும் கொன்றுங்க. உங்க புனிதமான குடரையை கொன்று அதுக்கு பாவத்தை தேட வேணாம், என்னுடைய வாழாலே என்ன கொண்டுடுங்க, என்ன பிடிங்க வாழ அப்படின்னு வாழ கொடுத்துட்டார். அப்போ அவர் நடிக்கிட்டார் நாயன்மார் எரிபத்தர், இவ்வளவு சிவபக்தி உள்ளவன் போல இருக்குது, நம்மளை இப்படி எல்லாம் தொடரான், இவனுடைய யானையும் இவனுடைய பாகனையும் கொண்டுட்டுமே, தெரியாம பண்ணிட்டுமே, இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கிறானே, மந்த வேகத்தையும் கோபத்தையும் பார்த்தா இடையூறு பண்ணுவான்னு பார்த்தோமே, அதனால இப்படிப்பட்ட நாய் இவன் ஒரு பக்தனா இருக்கிறான், இவன் ஒரு அடியாரா இருக்கிறான், அரசனா இருந்தாலும் இவன் கொல்லக்கூடாது, நானே குற்றவாளி, நான் என்னை மாய்த்துக் கொள்ளுகிறேன்னு அந்த அரசன் கொடுத்த உடைவாளை வச்சு இவர் கழுத்து அறித்துக் கொள்வதற்கு ஒரு முயற்சி பண்றார். இதை பார்த்துட்டார் அரசர் புகசோழ நாயனார். ஐயா ஐயா என்ன பண்றீங்க, ஏன் உங்க உயிரை மாய்ச்சிக்கிறீங்க, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அவர் உயிரை மாய்த்துக் கொள்ள எத்தனைத்ததும் அரசன் தடுத்த பொழுதும் ஓடி சூரிய பிரகாசமாக இறை பரம்பொருள் சிவசக்தி காட்சி அங்கே கிடைக்கிறது. நம்முடைய நாயன்மார்லாம் பாருங்க, யார் யாரெல்லாம் கணவன் மனைவியா தொண்டு செய்தார்களோ அவர்களுக்கு பராசக்தியோட காட்சி, தனியா தொண்டு செய்தவர்களுக்கு தனியான காட்சி, மகனோடும் மனைவியோடும் தொண்டு செய்தவர்களுக்கு பராசக்தியோடும் முருகப்பெருமானோடும் காட்சி. இப்படி எல்லாம் இறைவன் இதான் நம்ம செய்தது தான் நமக்கு கிடைக்கும். 50 ரூபாய் கடையில் கொடுத்தா 50 ரூபாய் பொருள் தானே கிடைக்கும், 500 ரூபாய் கொடுக்கற பொழுது 500 ரூபாய் பொருள் கிடைக்குது, பக்திக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது. அது தெரியாம சில பேர் இந்த சுவாமி கருணை பண்ணல, கும்பாட்சியத்துக்கு 5000 கொடுத்தேன், திருப்பணிக்கு 10000 கொடுத்தேன், சுவாமி பண்ணல, தயவு செய்து இந்த தெய்வத்தை குறை சொல்றதை விட்டுடுங்க. தெய்வத்துக்கு நேரடியா நன்மை செய்யறதோ தீமை செய்யறதோ வேலை இல்லை, அது எதுக்கு தனித்தனி அதிகாரி இருக்கிறாங்க. நம்முடைய உடம்பிலே எப்பொழுதும் ஒரு நிழல் உண்டு, வெயில் இருந்தாலும் நிழல் உண்டு, வெளிச்ச லைட் வச்சு தெரியும் நிழல் உண்டு, இருட்டா இருந்தாலும் உடம்புக்கு ஒரு நிழல் உண்டு. அந்த நிழல் தான் நாம் செய்கிற வினைகள், நாம் செய்த பாவ புண்ணியம், அவைகளுக்கு உண்டான பலனை நாம் அனுபவித்தே ஆகணும். அது நம்ம கூடவே வரும். சொன்ன பாட்டம் முட்டாளா நன்றும் தீதும் பிறதர வாரா, இப்படிப்பட்ட வார்த்தை அது பாத்துங்க. அப்ப இறைவன் இரண்டு அந்த நம்முடைய எரிபத்த நாயனாருக்கு சிவகதி கொடுக்கிறார். ஏன்னா அந்த விழுந்த சிவகாமி ஆண்டாரு சிவதா சிவதான்னு சொல்லி விழுந்தாராம்.
விழுகிற பொழுது கூட சாமி பேர சொல்லி விழுந்ததுனால தான் இவருக்கு எரிபத்தர் ரொம்ப பதட்டாயிட்டார். அதனால அந்த தொண்டு செய்கிற அடியார்களுக்கு கூட தொல்லை செய்தால் இப்படிப்பட்ட வன் தொண்டர்கள் இருப்பார்கள் என்பதாக இந்த பெரிய புராணம் நமக்கு அற்புதமான செய்தி நிலைநிறுத்துகிறது. தொண்டு என்பது தெய்வத்தை வழிபடுவதை விடவும் பலன் அதிகம் தரும். இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்க, விழுந்து 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 கும்பிடுறான், பிச்சைக்காரன் பிச்சை போட மாட்டான், ஏழை சாப்பிட போட மாட்டான், ஒரு பால் காப்பி வாங்கி கொடுக்க மாட்டான், ஒண்ணுமே செய்ய மாட்டான், கும்பிடு கிடப்பான். நம்முடைய குழந்தை நமக்கு செய்யறத விடவும் நம்முடைய இன்னொரு குழந்தைக்கு செய்கிற பொழுது நாம் சந்தோஷப்படுவோமா இல்லையா? அதுதாங்க ஆண்டவன். இது எளிமையான செய்திங்க, இதை புரிஞ்சுக்கினா சௌக்கியமா இருக்கலாம். இது புரிஞ்சுக்க தெரியாது, இந்த டெக்னிக்கல் தெரியாது, நுட்பம் தெரியாம சுவாமி நேரா தருவாருன்னோ, அப்படியே போய் அவருக்கு பெரிய 100 லிட்டர் பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணணும்னோ, பெரிய செலவு தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. திருமந்திரம் சொல்றது தெய்வத்துக்கு செய்யறது தெய்வத்துக்கு மட்டும்தான்டா செய்யறோம், தெய்வத்தை நம்புற அடியார்களையும் செய்த அடியாருக்கும் செய்யறோம், ஆண்டவனையும் செய்யறோம். அதனால அடியாருக்கு செய்யறங்க செய்யுங்க, அது ஆண்டவனையும் செய்யறோம். அப்ப நம்ம இரட்டிப்பு லாபமாச்சா? அது ஒரு பாடலே சொல்லுகிறது, அதை பின்னால் பார்ப்போம். அதனால தொண்டனுடைய பலனைத்தான் நம்முடைய அப்பர் பெருமான் தமிழ் மண்ணிலெல்லாம் முழக்கம் செய்தார்கள். இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமையை ஆலய வழிபாடாக, ஆலய திருப்பணியாக, ஆலய உழவாரப்பணியாக 1000,000,000,000,000 தொண்டர்கள் செய்கிறார்கள் என்றால், அன்று அப்பர் பெருமான் போட்ட விதை நாம் அவ்வழியில் வாழ்ந்து சிவகதி அடைவோமாக, வாழ்வாங்கு வாழ்வோமாக என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ.